நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. நானும் ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். அப்போ இது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மீனோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதனால் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன், போன்லெஸ்ஸாக, முள்ளெல்லாம் இல்லாமல். அதை நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் வந்து பாறை மீன் எடுத்திருக்கேன், வஞ்சர மீன், எதுவுமே முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நான் வந்து 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இப்போது நம்ம மீனை இந்த ப்ரெட்டில் வந்து நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கோட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா புரட்டி எடுத்தாச்சு. இதை 1 பிளேட்டில் அடுக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா மீனையும் இந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா மீனையும் இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சுப்போம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து 1 பக்கம் கொஞ்சம் ஃப்ரே ஆனதும் நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இது கூட நம்ம சாஸு, மயோ இதெல்லாம் வச்சு கூட நம்ம சர்வ் பண்ணலாம். குழந்தைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஃபிஷ் வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தையும் இதே மாதிரி போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ இதுவும் கொஞ்சம் பாதி வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போது சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு. இது வேகிறதுக்கு கரெக்டாக 5 to 6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம உடச்சி காட்டுறோம் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.